ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த அன்சிங்கபிள் ஷிப்னு சொல்லப்பட்ட டைட்டானிக் முழுகிறதுக்கான காரணத்தை தாங்க. டைட்டானிக் முழுகினதுக்கான காரணம் ஐஸ்பர்க்ன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக உண்மைதான். பட் அந்த டைட்டானிக் ஐஸ்பர்கில் இடிக்கிறதுக்கான காரணம் ஒரு சின்ன சாவின்றது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதை பற்றின டீட்டெயில்டான ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனியால் த அன்சிங்கபிள் ஷிப்னு உருவாக்க டைட்டானிக். இது தன்னோட முதல் பயணத்தை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 1912 சவுத்ஹாம்டன்ல இருந்து நியூயார்க்கு தொடங்குச்சு. இதுல கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. இதோட கேப்டனா இருந்தவர் தான் எட்வர்ட் ஸ்மித். எட்வர்ட் ஸ்மித் பத்தி கண்டிப்பா உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டைட்டானிக் படத்துல தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்லி தான் கேப்டனா வேலை செஞ்ச அதே ஷிப்லயும் மூழ்கி உயிரிழந்தவர். இது கதைக்காக மட்டும் சொல்லப்பட்டது கிடையாது, உண்மையாவே இதுதான் நடந்துச்சு. டைட்டானிக் சீஃப் ஆபீசரா இருந்தவர் சார்லஸ், இதோட செகண்ட் ஆபீசரா இருந்தவர் தான் டேவிட் பிளேர். டைட்டானிக் தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி இந்த ஆபீசர் பதவியில இருக்கவங்கள மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இவங்க எடுத்த இந்த கடைசி நேர முடிவு தான் டைட்டானிக்கோட முதல் பயணத்தையே கடைசி பயணமா மாத்த போகுதுன்றது. டைட்டானிக்கோட சிஸ்டர் ஷிப்னு சொல்லப்பட்ட ஒலிம்பிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ்ட் சீஃப் ஆபீசர் தான் ஹென்றி வைல்ட். ஹென்றி வைல்ட் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆபீசர். கடைசி நேரத்துல எடுக்கப்பட்ட முடிவுன்றதுனால அவசர அவசரமா டேவிட் பிளேர் டைட்டானிக்க விக்கெட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இதனால தன்னோட பொறுப்பை சார்லஸ் சொல்ற ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சிட்டு பைனோகுலர் லாக்கருக்கான சாவிய அவர்கிட்ட ஒப்படைக்க மறந்துட்டாரு. இதனால கடைசி நேரத்துல கப்பல்ல இருந்து விக்கெட் பண்ண டேவிட் பிளேர் கூடவே பைனோகுலர் லாக்கருக்கான சாவியும் போயிடுச்சு. அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டைட்டானிக்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. டைட்டானிக்கோ தன்னோட முதல் பயணத்தை சவுத்ஹாம்டன்ல இருந்து தொடங்குச்சு. கப்பல் புறப்பட்ட கொஞ்ச நேரம் கழிச்சுதான் க்ரூ மெம்பர்ஸ்க்கு பைனோகுலர் லாக்கருக்கான சாவி கப்பல்ல இல்லன்ற உண்மையே தெரிய வந்துச்சு. டைட்டானிக் ரொம்பவே ஸ்ட்ராங்கான அன்திங்கபிள் ஷிப்ன்ற காரணத்தினால தன்னோட வழியில எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை மூழ்கடிக்க முடியாது நம்பிக்கையில கேப்டன் கப்பலை தொடர்ந்து அதோட பாதையில செலுத்தினாரு. கப்பல் தன்னோட பயணத்தை தொடங்கி சில நாட்கள்லயே, அதாவது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி கிட்டத்தட்ட 11 அளவுல கப்பல் போற பாதையில ஒரு பெரிய ஐஸ்பர்க் இருக்கிறத கப்பலோட கண்காணிப்பாளர் கேப்டன் கிட்ட வந்து சொல்றாரு. கேப்டன் கடைசி நிமிஷத்துல கப்பலோட பாதைய மாத்தணும்னு முயற்சி பண்ணாலும் கப்பலோட பாதைய மாத்த முடியல. இதனால கப்பல் ஐஸ்பர்க்ல மோதி முழுக ஆரம்பிக்குது. டைட்டானிக் கப்பல்ல இருந்து உயிர் தப்பிய ஃப்ரெட் ஃபிளீட் சொல்லப்படுற ஒரு கண்காணிப்பாளர் பின் நாட்கள்ல நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்லிருக்காருனா, அன்னைக்கு மட்டும் டைட்டானிக்ல பைனாகுலர்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த ஐஸ்பர்க முதல்லயே பார்த்து உடனே டைட்டானிக்கோட பாதையே மாத்தி இந்த ஆக்சிடென்டே நடக்காம தவிர்த்திருக்கலாம்னு சொல்லிருக்காரு. டைட்டானிக் முழுகறதுக்கு காரணமா இருந்த இந்த சின்ன சாவி பிற்காலத்துல ஏலத்துக்கும் விடப்பட்டிருக்கு. இதை $70,000 வாங்கியிருக்காங்க. கடலு கடலிய முழுகின டைட்டானிக்கோட பிக்சர்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். காலப்போக்குல அயர்ன் ஈட்டிங் மைக்ரோப்ஸ் இந்த டைட்டானிக்க கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிறதுனால 2030 காலகட்டத்துல டைட்டானிக் ஒண்ணுமே இல்லாம சுத்தமா சுவடே இல்லாம போயிடும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.